ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் சனிஸ் விஜிந்தர் இன்னைக்கான நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்ப ஏன் வந்து எல்லாருமே வந்து இந்த தோப்பு தோப்பாக வைக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க அதாவது இப்போ இந்த குச்சி கிழங்கு இதெல்லாம் வைக்காமல் இப்போ டேரெக்டாக வந்து இனிமேல் தென்னை மரம் தோப்பாவே மாற்றலாம் அப்படின்னு ஏன் வந்து நினைக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன் வந்து அதை அப்படி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நம்ம காட்டிலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து தென்னைமரம் தோப்பு தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து இங்கே வந்து தென்னை மரம் தான் இருக்குது அதுக்கப்புறமே அந்த சைடு வந்து தோக அது மாதிரி தட்டு எல்லாமே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஏன் வந்து இந்த தென்னை மரத்துக்கு வந்து எல்லோரும் இந்த தென்னை மரம் தோப்பு நெக்ஸ்ட்டு மாங்காய் தோப்பு இது மாதிரிலாம் வந்து எதுக்காக அவங்க வந்து மாறுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது வந்து இப்போ அந்த ஆட்கள் வந்து நம்ம கிடைக்க மாட்டேங்கிறாங்க அதாவது கூலி ஆட்களுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்கிறாங்க அதனால தான் வந்து இப்போ நிறைய பேர் வந்து நம்ம இப்போ தென்னை போட்டோம் அதனால வந்து நமக்கு தென்னை போட்டோம்னா நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம வந்து தண்ணி மட்டும் விட்டு அது சரியாக பராமரித்தா போதும் ரொம்ப ஈஸி அப்படின்னு நினச்சிட்டு அதை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து எங்களுக்கு தண்ணியும் இருக்குது எங்களுக்கு தண்ணியும் இருக்குது போதுமான அளவுக்கு தண்ணியும் இருக்குது இந்த குச்சிக்கிழங்கு எல்லாம் பண்ணுற அளவுக்கு போதுமான அளவுக்கு தண்ணியும் இருக்குது ஆனால் இப்போ வந்து அது ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா இப்போ வந்து எங்களுக்கு கூலி ஆட்கள் வந்து இல்லை இப்போ கூலி ஆட்கள் வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ணலாம் அதுக்கப்புறமே நிறைய ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜிலாம் இப்போ நிறைய வந்துருச்சு அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் வந்து நிறைய விவசாயிகளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி வந்து கவர்மெண்ட் பண்ணணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு தண்ணி கூட இருக்குது அதுக்கப்புறமே நம்ம அப்போயும் நம்ம தென்னை மரத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எங்களோட தாத்தாவோட அப்பா காலத்தில் வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி குச்சி மாதிரி தான் வந்து ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருந்தோம் குச்சி கிழங்கு கரும்பு இதெல்லாம் தான் இருந்தோம் இப்போலாம் தான் வந்து நாங்கள் வந்து இது மாதிரி விவசாயத்துக்கு வந்து மாறுறோம் அதாவது இந்த ஃபுல்லாக வந்து தென்னமரமாக பிளான் பண்ணலாம் அப்படின்னு வந்து நாங்கள் மாறுறோம் ஏன்னா வந்து எங்களுக்கு ஆட்கள் கிடைக்கல அப்போ வந்து அதே இன்னொரு ரெண்டு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி வந்து அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு ஆளுங்க எல்லாேருமே வந்துட்டு இருந்தாங்க அதனால் வந்து அதை கரெக்டாக வந்து பராமரிக்க முடிஞ்சுது இப்போ வந்து அது இல்லை நான் வந்து உங்களுக்கு கரெக்டாக காமிக்கிறாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ இங்கே வந்து ஃபுல்லாக கரும்பு போட்டிருக்கோம் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தென்னை மரமும் வந்து பிளான் பண்ணியாச்சு ஏன்னா வந்து ஆட்கள் இப்போ வந்து கிடைக்கலன்னு சொன்னாலே இப்போ தாத்தா கிட்ட வந்து சில கேள்விகளை வந்து கேட்டுக்கலாம் தாத்தா இப்போ வந்து ஏன் வந்து இப்போ எல்லாருமே வந்து தென்னை மரத்துல இருந்து தென்னை மரத்துக்கு வந்து மாறுறாங்க ஏன்னா இந்த இப்போ கரும்பு குச்சிக்காடுலாம் இருக்குது இருக்கு இப்போ இதெல்லாம் வந்து பண்ணாம இப்போ வந்து நிறைய பேர் வந்து இது மாதிரி தான் பண்றாங்க ஏன் வந்து அதனால பண்றாங்க விவசாயத்தில் ஒன்றும் லாபம் இல்லைப்பா அரசாங்கத்தில் நூறு நாள் வேலை கொண்டுட்டு வந்தாங்களா அதில் வந்து மக்கள் பூரா வேலைக்கு அங்கே போயிட்டாங்க விவசாய வேலைக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க அதோட பெட்ரோல் டீசல் வேலை ஏறி போச்சு டிராக்டர் கொண்டு விவசாயம் பண்ணுறதுக்கு டிராக்டர் வச்சு உல ஓட்ட முடியல அதனால் எல்லாம் விவசாயத்தை மாற்றுறாங்க மர வச்சிட்டோம்னா கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க சரிங்க தாத்தா இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து நமக்கு என்ன பண்ணால் கொஞ்சம் நமக்கு நல்லதாக இருக்கும் கவர்மெண்ட் என்ன மானியத்தில் நமக்கு இந்த டீசல் பெட்ரோல்லாம் இவங்களுக்கு டிராக்டருக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா அவங்க விவசாயத்துக்கு மட்டும் ஓட்டுற இது மானியத்தில் கொடுக்கலாம் அது அது இல்லாத உரம் மெலமெல்லாம் வேலை ஏற்றிட்டாங்க உரம் மெல்லாம் ஐநூறுரூவாய்க்கு உரத்தில் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு போயிடுச்சு அப்புறம் ஆளுங்கள்லாம் வேலைக்கு அங்கே போயிட்டாங்க அந்த நூறு நாள் வேலைக்காரங்கள விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு விட்டாங்கன்னா கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் விவசாயம் பண்ணலாம் அதெல்லாம் ரொம்ப மக்கள் கஷ்டமாக இருக்குது அதுவும் இல்லாத யாரும் வேலைக்கே வர்றத எல்லாம் வெளியில் போயிட்டாங்க எல்லாருமே விவசாயம் பண்ணுறீங்க எல்லாம் படிச்சுக்கிட்டு அங்கே வெளிநாட்டுல அங்கேயும் போயிட்டாங்க அதனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் முடியல மரத்தை வச்சுட்டு மரம் மாமரம் தென்னை மரம் கொய்யா இது மாதிரி வச்சுட்டாங்கன்னா கம்மனு பழ வகையை வச்சுட்டு கம்னு வந்துக்கிட்டு சபரிமாரி கம்பெனி நல்லா அந்த இதுக்கு விவசாயத்தை விட்டு மாறுறாங்க கரும்புக்கு கரும்பு போடலாம்னா கரும்பு போட்டாலும் டன்னுக்கு நாலாயிரம் தரணும்னு அரசாங்கம் சொல்லுச்சு ஆனால் இன்னும் மூவாயிரம் கூட கொடுக்கல ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் தான் கொடுக்குறாங்க அது வெட்டுக்கொல்லி டன்னுக்கு ஆயரூபா போ வருது இந்த அதுலேயும் விவசாயத்துக்கு ஒன்றும் இல்லாத போகுது எல்லாம் கரும்பு போட மாட்டேங்கிறாங்க சக்கரை மெல்லாம் நஷ்டத்தில் ஓடுதுன்னு சொல்லி அதுவும் இதாக இருக்குது அப்புறம் குச்சி போட்டாங்கன்னா குச்சி அது நல்லா பூச்சி விழுந்து அது குச்சியுமே நஷ்டமாக போச்சு குச்சி குச்சிக்கிழங்கு நட முடியல எல்லாம் இப்போ கரும்பு கரும்பு ஏதோ ஒரு சிலர் மீதி மீதியெல்லாம் தென்னைக்கு போயிட்டாங்கல்ல நம்ம ஊர்லேயும் இப்போ ஒரு ஐம்பது ஏக்கரை மேலே தென்னை மரம் வச்சிட்டாங்க கிடாரத்தில் வந்து ஐம்பது ஏக்கர் மரம் வச்சுருக்குறாங்க ஐம்பது ஏக்கர் விவசாயமும் மரம் வச்சுட்டா அதனால் அரசாங்கத்துக்கு தான் உற்பத்தி இல்லையில போக சாமானும் போகிறோம்லாம் நெல் வாழை கரும்பு எல்லாம் உற்பத்தி இல்லாத போச்சுன்னா அப்புறம் மக்களுக்கு நஷ்டம் தான் வரும் அப்புறம் விளை விலை ஏறும் சரிங்க தத்தா இவரது நமக்கு வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து ஆட்கள் மட்டும் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த சந்திக்கலாம் டாடா பாய் பாய்